சினிமாவை நேசித்து ரசிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சினி நூடல் சார்பில் வணக்கங்கள். சினி நூடுல்ஸ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர்ற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற வீடியோஸோட அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வெற்றிமாறன் அப்படிங்கிற படைப்பாளி நம்ம தமிழ் சினிமாவோட விலை மதிக்க முடியாத உயரங்களில் ஒருத்தர். 2011 பொல்லாதவன் படம் மூலிமா ஒரு டைரக்டரா வாழ்க்கையை தொடங்கினவர் இந்த 8 வருஷத்தில் 5 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஆடுகளம், விசாரணை ஆகிய 2 படங்களுக்கும் மொத்தம் 6 நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்காரு. தனுஷ் வெற்றிமாறன் சாரோட ஒரு ஃபேவரட் ஆக்டர். இவங்க கூட்டணியில வந்த ஆடுகளம் படத்திலேயே தனுஷ் பெஸ்ட் ஆக்டருக்கான நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு. போன வருஷம் வந்த வடசென்னை படத்துக்கும் நேஷனல் அவார்டு எதிர்பார்த்தாங்க, ஆனா கிடைக்கல. இப்ப மறுபடியும் அவங்க கூட்டணியில 4வது வரப்போற படம் அசுரன். வெற்றிமாறன் சார் வடசென்னை படத்துக்கு பிறகு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல, அதாவது 1 வருஷத்துக்குள்ள முடிச்சிருக்க படம் தான் இந்த அசுரன் படம். வெற்றிமாறன் சார் இதுக்கு முன்னாடி எழுத்தாளர் எம் சந்திரகுமார் அவர்களோட லாக்அப் அப்படிங்கிற நாவலை தழுவி விசாரணை படம் எடுத்தாரு. இந்த அசுரன் படம் எழுத்தாளர் பூமணி அப்படிங்கிறவரோட வெக்கை நாவலை பேஸ் பண்ணி படமா எடுத்திருக்காரு. படமா எடுத்திருக்காருன்னு சொன்னா அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஏன்னா ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த புழுதியில வாழ்ந்த மக்களாவே வாழ வச்சிருக்காரு. தனுஷ் அவரோட வயசான கெட்டப்பும் முறுக்கு மீசையும் தலையில பச்சை தலப்பாயும் ஒரு பக்க கிராமத்தாலாவே வாழ்ந்திருக்காரு. ஒரு பீரியாடிக் ஃபிலிமா வர இந்த படத்துல சின்ன வயசு கெட்டப்புக்கும் வயசான கெட்டப்புக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. பேசுற டைலாகும் அவர் முகத்துல காட்டுற அந்த ஆவேசம் கோபமாகட்டும், தனுஷ் அப்படிங்கிற கலைஞன் இந்த அசுரன் படத்துல வாழ்ந்திருக்காரு. மஞ்சு வாரியர் ஒரு கிராமத்து பெண்ணா இருந்து அப்புறம் அம்மாவா வர கேரக்டர், இவங்களை எல்லாரும் சிறந்த நடிகை ஏன் கொண்டாடுறாங்கன்னா அவங்க அந்த நடிப்பு மேல வச்சிருக்க பக்தி தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஒரு நல்ல கேரக்டருக்காக எவ்வளவு வேணா ரிஸ்க் எடுத்து நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அங்கதான் தனுஷ், மஞ்சு வாரியர், ஆடுகளம் நரேன், பசுபதி, பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் சிறந்த கலைஞர்களை தனிச்சு நிக்கிறாங்க. பசுபதி சாரெல்லாம் நம்ம தமிழ் சினிமா மிஸ் பண்ண சில வைரங்கள்ல ஒருத்தர். இவங்க கூட டைரக்டர் பாலாஜி சக்திவேல், சுப்பிரமணியம் சிவா, ஏ வெங்கடேஷ், யோகி பாபுன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி வேல்ராஜ் சார். 60-70% வரைக்கும் நைட் ஷூட்டா தான் இருந்திருக்கும் போல. ஒரு காட்டுக்கு நடுவுல டாப் ஆங்கிள் வர அந்த ஷாட்டும், வாழைத்தோப்புக்கு நடுவுல தனுஷ் வர அந்த ஷாட் அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ரேமும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு. 4 நாய்ங்க ஓடி வர அந்த 2 ஷாட் இருக்கு பாருங்க, செமையா பண்ணியிருந்தாரு. அது உண்மையான நாயா இல்ல சிஜில பண்ணதானே தெரியல, அந்த அளவுக்கு தத்ரூபமா இருந்தது. பீட்ரெயின் மாஸ்டர் முதல் தடவையா வெற்றிமாறன் சாரு கூட சேர்ந்து பண்ணியிருக்காரு. நைட் எஃபெக்ட் ஃபைட் எல்லாம் கலக்கியிருந்தாரு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் ஒரு பக்கம் படங்கள்ல ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் மியூசிக். ஜிவி பிரகாஷ் வெற்றிமாறன் கூட்டணின்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக் ரொம்பவே ஸ்பெஷலா தான் இருக்கும். இந்த படத்துக்கும் அந்த ஸ்டார்டிங் பிஜிஎம் எல்லாம் தாறுமாறா பின்னிருந்தாரு. அசுரன் படம் நம்ம வாழ்வியல் அரசியல் பேசுற படமா வந்திருக்கு, ஏன்னா வசனம் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. அதுல தனுஷ் பேசுற ஒரு குறிப்பிட்ட வசனம் சம நச்சுன்னு இருந்தது. அது என்னன்னா, நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூபாய் இருந்தா புடுங்கிக்கிடுவானுவ, ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். இந்த டைலாக் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கும் பொருந்தும், அதே சமயம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது நல்லாவே பொருந்தும். இந்த படத்துக்கு கண்டிப்பா நேஷனல் அவார்டு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த அசுரன் படம் வர அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு. அசுரன் படம் மாபெரும் வெற்றி படமாகவும் ஒரு நேஷனல் அவார்டு படமாகவும் அமைய சினி நூடுல்ஸ் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சினி நூடுல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.